மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் தோழர் அப்துல் வஹாப் காலமாகி இருக்கிறார். அவருடைய 96 வயது முடியப் போகிறது. கம்பம் பகுதியில் ஒரு நிலப்பிரபுத்துவ குடும்பத்திலே பிறந்த அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே படித்து விமானப்படைக்கு தேர்வு செய்து போனார். மார்க்சியம் அவரை ஈர்த்தது. அவர் மீண்டும் வந்து ஒன்றுபட்ட கட்சியின் முழுநேர ஊழியராக மாறி அவர் சென்னை நகரத்திலே கட்சியின் ஆரம்ப நாட்களில் 1940-42 காலங்களில் தலைமறைவாக இருந்த கட்சிக்கு கொரியராக அவர் செயல்பட்டிருக்கிறார். பல ஆண்டுகள் கேரள தோட்ட தொழிலாளிகள் மத்தியிலே கட்சியின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் செயல்பட்டார். ஏறத்தாழ 20 ஆண்டுகள் கேரள பகுதியிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிற தொழிலாளிகள் மத்தியில் சிஏடியுவை கட்டுவதற்கு அரும்பாடுபட்டார். தேயிலை தோட்ட தொழிலாளிகள், அதே போல ஏலத்தோட்ட தொழிலாளிகள், பல்வேறு தோட்ட தொழிலாளிகள் மத்தியில் அவர் தொழிற்சங்க இயக்கத்தை கேரளத்திலே சிஏடியுவை ஸ்தாபித்த தலைவர்களிலே ஒருவர். தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்களாக மாறி கட்சியின் மாநில மையத்திலே செயல்பட்டார். பின்பு தீக்கதிரின் பொது மேலாளராக மாறி மதுரை மையத்திலே இருந்து தீக்கதிரை வளர்ப்பதற்காக அவர் இரவு பகலாக பாடுபட்டார். மதுரையிலேயே தங்கியிருந்து வாழ்ந்தார். அவருடைய காலத்திலேதான் மதுரை தீக்கதிரனுடைய சென்னை பதிப்பு துவங்கப்பட்டது, கோவை பதிப்பு துவங்கப்பட்டது, திருச்சி பதிப்பும் கூட தீக்கதிரால் தொடங்கப்பட்டது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் புரட்சிக்காக, தொழிற்சங்க இயக்கத்துக்காக, கட்சிக்காக, தீக்கதிருக்காக அர்ப்பணித்த ஒரு மகத்தான தலைவர் தோழர் அப்துல் வஹாப். அவரும் மறைந்திருந்தாலும் அவர் காலத்தில் வளர்ந்த எங்களை போன்ற தலைமுறைகள், எங்களுக்கு பின்னாலே தோன்றியிருக்கக்கூடிய தலைமுறைகள் அவருடைய பெருமைகளையும் அவருடைய செயல்களையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கான சபதம் ஏற்றுக்கொள்ள, ஒவ்வொரு புதிய தலைமுறையும் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஆழ்ந்த இதயபூர்வமான அஞ்சலியை காணிக்கையாக்குகிறேன்.